முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனம் இந்திய அரசியல் வரலாற்றின் கருப்பு பக்கங்களாக வர்ணிக்கப்படுகிறது. இந்திய பிரதமராக இந்திரா காந்தி இருந்தபோது 1971 நடைபெற்ற பொது தேர்தலில் பெரும் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 1971 உத்தரப்பிரதேசத்தின் ராபரேலி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான இந்திரா காந்தியை எதிர்த்து சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த காந்தியவாதி ராஜ் நாராயண் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆனால் தேர்தலின் போது ஊபி அரசு இயந்திரங்களை இந்திரா காந்தி தவறாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் நடந்ததாகவும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும் கூறி ராஜ் நாராயணன் வழக்கு தொடர்ந்தார். ஒரு பிரதமராக தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திரா காந்தி முறையற்ற வழியில் வெற்றி பெற்றுவிட்டதாக ராஜ் நாராயணன் மற்றும் எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து ராஜ் நாராயணன் தொடர்ந்த வழக்கில் உத்தரப்பிரதேச அரசு இயந்திரம் இந்திராவுக்காக தேர்தல் பணியாற்றியதால் அவருடைய வெற்றி சட்டப்பூர்வமாக செல்லாது என்று 1975 June 12 அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தேர்தலில் முறைகேடுகளில் ஈடுபட்டதால் இந்திரா காந்தியை குற்றவாளி என்றும் அறிவித்து 6 தேர்தலில் போட்டியிட முடியாது என அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதற்கிடையே அலகாபாத் நீதிமன்றம் தனக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்திரா காந்தி. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர், ஒரு பிரதமராக நீடிக்க இந்திராவுக்கு தடை இல்லை என்றாலும் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய உரிமைகள் சலுகைகளை பெற முடியாது, நாடாளுமன்றத்தில் தீர்மானங்கள் மீது வாக்களிக்கும் உரிமையும் அவருக்கு இல்லை என்று தீர்ப்பளித்தார். ஆனால் இந்திரா காந்தி பதவி விலக கோரி அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் கோரிக்கை எழுப்பினர். இந்த தீர்ப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் நாடு முழுவதும் போராட்டத்தில் இறங்கின. ஆனால் இந்திரா காந்தி தனது அரசியல் சட்ட நிபுணர் ரேவுடன் கலந்தாலோசித்துவிட்டு பதவி விலக மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட போர், நாட்டில் நிலவிய கடும் வறட்சி மற்றும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி அப்போதைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுவிடம் அவசர நிலையை பிரகடனப்படுத்த பரிந்துரை செய்தார். அவரும் எதையும் ஆலோசிக்காமல் இந்திராவின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளித்தார். இதனையடுத்து 1975 June 26 12 மணி முதல் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. 1977 March 21 வரை சுமார் 21 காலம் அமலில் இருந்த நெருக்கடி நிலை காலத்தை இந்தியாவின் இருண்ட காலம் என்று எதிர்க்கட்சிகள் வர்ணித்தன. இந்திரா காந்தி பதவி விலக தேவையில்லை என ஆலோசனை சொன்ன அரசியல் சட்ட நிபுணர் ரே 14 உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். நெருக்கடி நிலை அமலுக்கு வந்தபோது முதல் நபராக இந்திராவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த ராஜ் நாராயணன் கைது செய்யப்பட்டார். அவரைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டனர். 6 ஒருமுறை நெருக்கடி நிலை நீட்டிக்கப்பட்டு வந்தது. வானொலி பத்திரிகைகளில் செய்திகள் தணிக்கை செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களுக்கு அதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான மிசா மூலம் 1000 கைது செய்யப்பட்டனர். பொதுக்கூட்டங்கள், போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திரைப்படங்கள், நாடகங்கள் கூட அரசியல் கருத்துக்களுக்காக தடை செய்யப்பட்டன. எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை அனைத்தும் முற்றிலும் ஒடுக்கப்பட்டன. இந்தியாவில் இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் ஒரே நேரத்தில் தாக்குதலுக்குள்ளாகி தலைமறைவு வாழ்க்கை நடத்தினர். RSS, ஜமாத் இ இஸ்லாமி ஆகிய 2 அமைப்புகளும் தடை செய்யப்பட்டன. மொராஜி தேசாய், விஜயராஜே சிந்தியா, சரண் சிங், ஆச்சாரிய கிருபாலானி, அடல் பிகாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சத்யேந்திர நாராயண் சின்ஹா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராசர், கலைஞர் கருணாநிதி ஆகியோர் நெருக்கடி நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். June 27 கருணாநிதி தலைமையில் நடந்த செயற்குழுவில் நெருக்கடி நிலைக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. July 6 சென்னை கடற்கரையில் திமுக சார்பாக மாபெரும் கண்டன கூட்டமும் நடைபெற்றது. இதனால் எரிச்சல் அடைந்த இந்திரா காந்தி 1976 January 31 திமுக ஆட்சியை கலைக்க உத்தரவிட்டார். அதே நேரம் எமர்ஜென்சியை ஆதரித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆளும் கேரள அரசுக்கு 1 காலம் நீட்டிப்பு வழங்கப்பட்டது. போர் போன்ற நாட்டிற்கு பெரும் அபாயம் வரும் சூழலில் மட்டும் அமல்படுத்த வேண்டிய நெருக்கடி நிலை இந்திரா காந்தியின் நலனை காக்கவும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் கொண்டு வரப்பட்டது. நெருக்கடி நிலை காலத்தில் அரசாங்கம் செய்த அநீதிகளை விரிவாக ஆராய்ந்த நீதிபதி ஷா கமிஷன் தந்த அறிக்கையின்படி இந்தியாவின் அனைத்து மாநில சிறைச்சாலைகளிலும் விசாரணையின்றி சுமார் 110,806 கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய ஜனநாயக நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை போன்று நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மக்கள் தொகை பெருக்கத்தை தடுக்க குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்ற இலக்கை எட்ட அதிகாரிகள் நிர்பந்திக்கப்பட்டனர். வீதிகளில் படுத்திருந்தவர்கள் நள்ளிரவில் பேருந்து மற்றும் ரயில்களை தவறவிட்டதால் பொது இடங்களில் தூங்கியவர்கள், ஏழைகள், சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அப்பாவிகள் பலர் வலுக்கட்டாயமாக கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு ஆளாக்கப்பட்டனர். இதில் பலர் மோசமாக பாதிப்பும் அடைந்தனர், பலர் இறந்தும் போயினர். எனினும் இறுதியாக 1977 மக்களவைக்கு பொது தேர்தலை அறிவித்த இந்திரா காந்தி எதிர்க்கட்சித் தலைவர்களை விடுதலை செய்தார். நெருக்கடி நிலையை மார்ச் 23 வாபஸ் பெற்றார்.
அதற்கு பிறகு ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம், சோசலிஸ்டுகள், பாரதிய லோக்தளம் ஆகிய நான்கு பெரிய எதிர்கட்சிகள் ஒரே அரசியல் கட்சியாக உருவெடுத்தன. வட இந்தியாவில் ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. இனி ஒரு முறை நெருக்கடி நிலையை மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் பெறாமல் கொண்டுவர முடியாதபடிக்கு அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது. வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா அத்தனையும் அறிந்து கொள்ள ப்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.